ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு க்ராசரிஸ் வாங்கியிருக்கேன். நான் எப்போவுமே மோஸ்ட்லி வந்துட்டு ஆன்லைன் தான் வாங்குவேன், ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு மணி வந்துட்டு ரொம்ப சேவ் ஆகும், அதனால நான் ஆன்லைன்லேயே வாங்கிடுவேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன வாங்கியிருக்கேன், எவ்வளோ சேவ் ஆகிருக்கு அப்படின்றத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். வந்துட்டு நிறைய பொருள் வாங்கியிருக்கேன். இந்த பொருள்லாம் வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மாதம் வரும். என்ன வாங்கியிருக்கேன், நான் மோஸ்ட்லி வந்துட்டு ரைஸ் ப்ராண்ட் தான் வாங்குவேன். நான் சன்ஃப்ளவர் எனக்கு பிடிக்காது, அதனால் ரைஸ் ப்ராண்ட் வாங்கியிருக்கேன். நல்லெண்ணெய் வாங்கியிருக்கேன், நெய் வாங்கியிருக்கேன், கடலைப்பருப்பு, இது வந்துட்டு குதிரை வாலி அரிசின்னு சொல்லுவாங்க, அது வாங்கியிருக்கேன் நான். பெப்பரு, ஸோ வந்துட்டு மஞ்சத்தூள், கொரியாண்டர் பவுடர், சீரகம், மூங்கால், டீ பொடி, இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஆன்லைனில் எப்பவுமே வாங்கணுன்னா 800 ருபீஸ்க்கு மேலே வாங்கணுன்னா இந்த சர்க்கரை கொடுப்பாங்க, 1 ருபீஸ்க்கு 1/2 kg சர்க்கரை. நாட்டு சர்க்கரை வாங்கியிருக்கேன், சோயா சங்க்ஸு, சோயா ஷாம்புலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளியில் வாங்கினீங்கன்னா 700 கிட்ட, பட் நான் இது 300 ஆன்லைனில் வாங்கினேன். டாய்லெட் கிளீனர், சாஸ் எல்லாம் வந்துட்டு 125, நான் வந்துட்டு வெறும் 70 ருபீஸ்க்கு வாங்கினேன் நான் ஆன்லைனில். அதே மாதிரி பெருங்காய டப்பா, ஸோ இதெல்லாமே வாங்கியிருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு டிமார்ட் சொல்கிறீங்க, டிமார்ட்டை போய் வாங்கினா வந்துட்டு கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு. டிமார்ட்டில் வந்துட்டு சும்மா நான் ஆன்லைன்லேயே எல்லா பொருளையும் வாங்கிட்டேன்றதுனால சும்மா பார்க்கலாம் அப்படின்றதுனால போனேன். பாட்டிலாம் செம்ம கம்மியாக இருந்தது. இது கிளாஸ் பாட்டில், இது வெளியில் வாங்கினா கண்டிப்பாக 150 சொல்லுவாங்க. இது நான் வெறும் 99 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதுவும் பாட்டில் வந்துட்டு 79 ருபீஸ்க்கு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த கிளிப்பு வாங்கினேன், இந்த கிளிப்லாம் வெளியில் 120 சொல்லுவாங்க, இதுவும் 79 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இது வந்துட்டு 35 ருபீஸ்க்கு வாங்கினேன் இந்த பேண்டு. ஸோ டிமார்ட்டில் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் டிமார்ட்டு, பட் தூரத்துலேருந்து பெட்ரோல் செலவு இதெல்லாம் போட்டுட்டு வந்து நம்ம டிமார்ட் வாங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆன்லைனில் விட எல்லா பொருளுமே, இந்த நெய் வந்துட்டு டிமார்ட்டில் வந்துட்டு 579 போட்டிருந்தான், இது நான் 529 வாங்கினேன். ஸோ வந்துட்டு ஒரு 40 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வந்துட்டு அதிகமாக வச்சு விற்கிறாங்க, பட் பரவாயில்ல. வந்துட்டு மோஸ்ட்லி ஆன்லைனில் வாங்கிட்டேன்னா வீட்டுக்கே வந்துடும், அந்த பொருள் வந்துட்டு நமக்கு தேவையில்லைனா கூட அதை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடலாம், நம்மளுக்கு அந்த காசை வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்துட்டு ப்ரைஸு. நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம் நீங்கள் என்னென்னலாம் நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்றத, எம்ஆர்பி, அதேமாதிரி இங்கே நான் வாங்கின ஆன்லைனோட ப்ரைஸையும் நீங்கள் பார்க்கலாம். என்ன வாங்கியிருக்கேன்றது நான் தெளிவாக எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு எம்ஆர்பி எவ்வளோ வெளியில் வாங்கினா எவ்வளோ வாங்கியிருக்கேன், ஆன்லைனில் வாங்கியிருந்தால் எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் டோட்டல் இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்றதையும் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுறீங்க, பட் வந்துட்டு என்னோடய இது நான் இப்படி தான் வாங்குகிறேன், இப்படி தான் சேவ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.